मकल ना उ जब्बार भाई नहीं पातीटर फुट एरिया तमिल इनकी नम्बर डिश् अब जीरक सबाल मटन वन केजी प्रयाणी से इतवे नम्बर चेनल सब्सक्रेबाव सब्सक्रेबिको बेल बटन अलती नम्बर वीडियो पिछड़ी कंपा लाइक पड़िड़ें इंब और को जीरक सबा प्रयाणी पड़पर अद्क वह फर्स्ट अदारे और चटिय अड़पे ऐतरण पत वाला पत वो 400 ग्राम वंगयते अड़व 200 ml कड़े ऊत्व पट क्रा ऐलका सूमा लेसा और नालु ऐलका और मूणु लवंग और नालु पट लेस अधिकमे स्मेल सापो तेगटो 200 ग्राम कड़ल 400 ग्राम वंगयम लेसा पटल ऐलका अड़प पत वो वंगयम वदकटे अरसि और को जीरा सबा ऊरेपोटो इतर वो अलीफ लैला जीरा सबा डबल डीर और प्रांड वो अच्छा वांग लूस कांगो बट जीरक सबा पन्नी पचरी तरह अट्ठे वांगी ऐसा जीरा सबा ना स्मेल वो इत नाम वो को ऊरेपोटो अड़प पत वा जीरा सबा अरसि ऊरेपोन ऐसे रोम नेर ऊरकूड़ा लेसा रोम पेसकूड़ा लेसा कई विटे किंडिकरण इत त और तनी मेल अब अरसि की सीधादी पात ऊतिक इन तनी पिछड़ वो इत ऊर स्टेप वन वंगयम पटल ऐलका एन इलाम अड़पो अड़ स्टेप नम्बर वो अरसि ऊरे पड़ रहा मूणा स्टेप अद्क पक अच्छी और को अरस बॉल पड़ी एड़क अल्वक तनिय ऊती पक लेसा किंडी विड़ो अड़क किंडकूड़ा किंडना सीकर वंगयम सेवका ना सेवक वरी वेट पड़ो अंद ना चिना और कईपुड़ मल कईपुड़ पुदीन कट पड़ी वाश् पड़ी एड़को स्टेप थ्री आटेप फोर वो मटने ना वाश् पड़ी एड़को ना वन केजी मटन नहीं अंड हाफ इप्ड यूस पड़ी कमिया क्वांटी कमिया से अब पाती நீங்க 1/4 கிலோ மட்டன் கூட எடுத்துக்கலாம் ஃபுல் ब्लड தண்ணி போயிடு கடைசில நல்ல பியூரா வரணும் அது வரைக்கும் நல்ல க்ளீன் பண்ணிடுங்க அதே நேரத்துல அங்க அடுப்புல தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கு கொதிச்சிட்டே இருக்கட்டும் இத ஏத்தும் போது இந்த சட்டியை வெங்காயம் ஏத்தும் போது அதையும் ஏத்திரணும் இப்போ பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு செவந்திருக்குன்னு பாக்க காட்டுறவாங்க பாருங்க இத பாருங்க எந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பா ஆகும் पोकड़ा पड़े आव अब अंत टेस्ट वो जीरक सबा कंपा इंक नहीं पड़े आवे फर्स्ट मलिपुदीना और किंड कुछ सिम पड़ो अरप ऐसा मलिपुदीन और फ्लोवर वो प्रयाणी की वह मनते कुछ अब इंजी 100 ग्राम பூண்டு 50 கிராம் ரெண்டுமே சேர்த்து பேஸ்ட் அரைச்சிருக்கேன் அடுத்து அதை ஆட் பண்றேன் ஆட் பண்ணி மறுபடியும் ஃபாஸ்ட் வெச்சுக்கோங்க ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கிண்டணும் லேசா கொஞ்ச நேரம் வதக்கணும்னே மிளகாய் தூள் 10 கிராம் போடுவோம் கல் உப்பு தேவையான அளவுக்கு नहीं पलगपी एवं अलवन ऐड़े अड़ा है ना और इवे वर्षम अंतल नम्बर ईडिया पड़ो करेक्टा वंर सेत कुछ किंडी कुछ सूडान उन्न पच मिगटें मूणु पच मिगटें मूणु पच मिगट मुड़च अयर तक रेमे टाइम पड़ा तयिर वह 200 ml सेतर तक वह 400 ग्राम सेतर से किंडे फास्टा वे कुछ नर विटें अल कुटो ना कुछ वंद नम्बर मटने सेप मटन वो नम्बर साफ्टा वांगन मटन वो कंपा जीरक सबा प्रयाणी की साफ्टा वांगूंग रफ्फा नहीं वांगनिंग अंत करिये वो करुपा पाक अलग सापे तोना ना सापा वांगिको एल मसाल सेतों
சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு சும்மா கொதிக்க விட்டோம். அதில் பாருங்கள் எண்ணெய் அப்படியே மேலே வந்திருக்கும். அப்போ என்ன ஓரளவுக்கு வந்து இந்த மசாலாலாம் வந்து நல்லா மசிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நம்ம மட்டன் 1 கிலோ வச்சுருக்கோம் பாருங்கள், வாஷ் பண்ணி இந்த மட்டனை போடுவோம். போட்டுட்டு இதில் 800 ml தண்ணி ஊற்றுவோம். இந்த சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்து போடுவோம். அப்போ தான் சீக்கிரம் கொஞ்சம் வெந்துடும், டைம் எடுக்காது. 800 ml நான் கணக்காக போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் அளவு எடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டிட்டு அவ்வளோதான், இந்த தட்டை எடுத்து மூடிட்டு ஃபாஸ்ட்டில் இருக்கட்டும். பக்கத்தில் இருக்கிற அடுப்பு சுடு தண்ணி வந்து சிம்மில் இருக்கட்டும், ஏன்னா கொதித்து கொதித்து அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குறைஞ்சிரும். நான் எப்போ இதை ஃபாஸ்ட் பண்ணணும் இதை சிம் பண்ணுன்றதை நாங்கள் அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். அவ்வளோதான், இதை விட்டுட்டு பேசாமல் கொஞ்சம் நேரம் உட்காருங்க. இந்த கறியை போட்டு நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சோம் இல்லையா, இப்போ சைட்லேருந்து நல்ல புகை வருது பாருங்கள், கொதிக்குதான்னு பார்ப்போம். இது பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு லேசாக இதை கிண்டி விட்டுக்கணும். லேசாக இதை கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு இதை நல்லா கொதிக்கிறதுக்கு. சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருவோம். பக்கத்தில் அடுப்பு என்ன பண்ணணுன்னா ஃபாஸ்ட் பண்ணிடணும் தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு. இப்போ இது நல்லா கொதிச்சிருக்கும் 10 நிமிஷத்தில், இது வந்து 10 நிமிஷத்தில் நல்லா வெந்திருக்கும் கறி. அப்போ நம்ம அரிசி இதில் போட்டு தம் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, இந்த மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்லேயே தான் வச்சுருக்கோம் நம்ம, கறி வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு கறி ஒரு பீஸ் எடுத்து ப்ரெஸ்ஸிங். நல்லா வெந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த சாப்பாடை தம் போட்டுருவோம். இந்த சுடு தண்ணி கடைசி வரைக்கும் நான் தட்டு மூடியே வைக்கல. ரொம்ப நேரமாக தட்டு தேடினா கிடைக்கல, எங்கே தான் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட தட்டு இருந்தால் மூடிக்கோங்க. இப்போ இந்த சுடு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது 1-2 ஸ்பூன் உப்பு போடுங்க. போட்டுட்டு கல்லுப்பு இருந்தாலும் 2 ஸ்பூன் தான், சால்ட்டாக இருந்தாலும் 2 ஸ்பூன் தான். இந்த ஊற வச்ச ஜீரா சாம்பார் ரைஸை இந்த சுடு தண்ணியில் போடுவோம். போட்ட உடனே கரண்டி எடுத்து லேசாக இப்படி கிண்டணும், அடுப்பு ஃபாஸ்ட்லேயே இருக்கணும். கிண்டிட்டு இது உப்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குதுன்னு நான் எந்த கணக்கில் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வைக்கும் போதே இதை டேஸ்ட் பண்ணும்போதே உப்பு என்னடா இவ்வளோ உரப்பாக இருக்குது, இவ்வளோ உப்பு போடணுமான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உரப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து இது பிரியாணி வந்து அந்த சாப்பிடும்போது இந்த உப்பு குறைச்சல் அந்த மாதிரிலாம் தெரியாமல் உங்களுக்கு நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி இந்த மசாலாவையும் இண்டி இதுலேயும் உப்பு இந்த காரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். காரமும் லேசாக உரைக்கிற மாதிரி இருக்குது, உப்பும் கரெக்டாக இருக்குது, புளிப்பும் கரெக்டாக இருக்குது. எலுமிச்சம்பழம் எல்லா பிரியாணிலையும் கொடுத்தா ஆகணுன்ற இது கிடையாது, கட்டாயம் கிடையாது. சிலதில் வந்து தக்காளிலேயும் தயிர்லேயும் அந்த புளிப்பு அதில் வந்துடும், அதனால் லெமன் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இதில் அதே மாதிரி தக்காளியோட புளிப்பும் தயிரோட புளிப்பும் இந்த பிரியாணியில் இந்த மசாலாவில் இருக்குது, அதனால் லெமன் நான் இப்போ சேர்க்க போகிறது இல்லை. இந்த மசாலா வந்து சிம்மில் தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா ஃபுல் மசாலா வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு கிரேவி குறைஞ்சிரும். அதிகபட்சம் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துலேயே வந்து இது ஆஃப் பாயில் ஆகிடும். நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், விட்டுட்டிங்கன்னா குழஞ்சிரும். அதிகபட்சம் 1-2 நிமிஷம் ஆயிருக்கு. இதை ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஸ் ஆகுது பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். அப்படியே இதை தூக்கி சேஃபாக செய்யுங்க, சூடாக இருக்கும். அவ்வளோதான், இது வடிச்சிருவோம். நல்லா வடிச்சுக்கிட்டு நேராக எடுத்துகிட்டு வந்து இதுக்கு சென்டராக விடணும். அரிசி சைட்லலாம் போடக்கூடாது, சென்டர்லேருந்து விட்டுக்கிட்டு வரணும். இந்த கரடியை எடுத்து நல்லா உள்ளே டிப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த அரிசிக்கும் கிரேவிக்கும், அரிசிக்கு மேலே கிரேவி நிற்குது, அந்த மாதிரி லெவல் வரணும். இன்கேஸ் இந்த கிரேவி வந்து அரிசிக்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதில் அந்த வடித்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இது கரெக்டாக சரியாக இருக்கிறதுனால நான் அந்த தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. தட்டை மூடுவோம். இப்போ இது வெயிட்டுக்கு இந்த வடித்த தண்ணி சூடாக இருக்கும் இல்லையா, அப்படியே எடுத்து இது மேலே ஏற்றுவோம். ஃபாஸ்ட்டாக வச்சு விட்டுறணும்.
ஃபாஸ்ட்டாக வச்சு விட்டுட்டு சைட்லேருந்து புகை வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். சைட்லேருந்து புகை வந்ததுன்னா சென்ட்ரலில் இருக்கிற தண்ணியை வந்து உறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், சிம் பண்ணி விட்டுருணும். நம்ம மேலே வெயிட்டு வச்சுருக்கோம், தட்டு மூடி வெயிட்டு வச்சும் அந்த டைட்னஸ்லேயும் உங்களுக்கு புகை வருது. வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம், நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சோம், சென்டரில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், டக்குன்னு அடுப்பை சிம் பண்ணிவிடுவோம். இந்த புகை கொஞ்சம் நேரத்தில் நின்றுடும். நின்றுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து மறுபடியும் புகை வரும். அந்த டைமில் நம்ம தம் எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம இந்த மூடிட்டு அதிகபட்சம் 2 நிமிஷம் விட்டுருப்போம், புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபாஸ்ட்டாக வச்சு 2 நிமிஷம் விட்டுருக்கோம், புகை வர ஆரம்பிச்சிருச்சு, சிம் பண்ணிட்டோம். அடுத்தது 10 நிமிஷம் கழிச்சு அந்த புகை வருதா, 15 நிமிஷம் கழிச்சு வருதான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுதான் பிரியாணி. டைமிங்லாம் கிடையாது தம் போடுறது. அந்த எவ்வளோ எந்த அளவுக்கு அதுக்கு ஃபயர் கிடைக்குது அதுதான் வந்து தம். சிம் பண்ணி நம்ம ஒரு 15 நிமிஷம் விட்டுருப்போம், புகை வர ஆரம்பிச்சிது. திறந்து பார்ப்போம். பர்ஃபெக்டாக தம் ஆயிருக்கு. மட்டன் பாருங்கள், ஏற்கனவே நல்லா வெந்திருந்ததில் இன்னும் எப்படி வெந்திருக்கும்னு பாருங்கள் தம்மில், பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சிருச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இதை சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். பசங்கள்லாம் ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எப்போ செய்வீங்கப்பா அப்படின்னு. இப்போ இந்த ரைஸை பிளேட்டில் எடுத்துப்போமா? பசங்க பசியாக இருக்காங்க. பாருங்கள், கலர் எதுவுமே சேர்க்கலை இதில். பிரியாணி அப்படி இருந்தும் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பசங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பசங்கக்கிட்ட கேட்பேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு என் சின்ன குழந்தைக்கு முதல்ல ஊட்டி விடலாம். ஹவ் இஸ் பிரியாணி கைசாக, எப்படி இருக்குது? நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே, நானும் சாப்பிட்டு பார்த்துடுறேன். சூப்பராக இருக்குது. உப்பு கூடலை, குறையில. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது கூட சைட் டிஷ் வந்து ஆனியன் ரைத்தா ஒரு பிரிஞ்சால் கிரேவி, கத்திரிக்காய் பச்சடி செய்யணும். கத்திரிக்காய் பச்சடி நான் ஏற்கனவே வீடியோவில் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்து செஞ்சு இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். உண்மையாக இதே மாதிரி நீங்கள் நாளைக்கு ரம்ஜானுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளை மறந்துடாதீங்க. மறுபடியும் இதே மாதிரி வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.